நியாயமாக அவர் பெயரை வைத்திருக்க வேண்டியது. டாஸ்மார்க்கு மட்டும்தான் அது சரியான பெயர். இது ஒன்றுக்குத்தான் பெயர் வச்சிருக்கோம், டாஸ்மார்க். கருணாநிதி படிப்பகம் என்று வைத்ததற்கு பதில் கருணாநிதி குடிப்பகம் என்று வைத்திருந்தார், மிகச்சரியாக. அதை தவிர இந்த நிலத்தில் அவர் பெயரை சொல்வதற்கு பெருமைமிக்க இடம் ஒன்றுமே கிடையாது. மக்கள் காசில் சமாதி கட்டுவது, மக்கள் காசில் நூலகம் கட்டுவது, மக்கள் காசில் அவர் பெயரில் அந்த அறிவாலயம் கட்டுவது, அறிவாயுதம் கட்டுவது, இதேதான் வேலைகள். எதுவுமே எட்டு வழி சாலை போடுகிறது, எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கிறது, ஆளுங்கட்சியா வரும்போது இவர்களை கட்ட துடிப்பது, பரந்துள்ள 5000 ஏக்கர்களை வானூர்தி நிலையம் கட்டப்போகிறேன் என்பது, இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பறக்கிறதுக்கு சொந்தமா ஒரு பிளைட் இல்ல, பக் இல்லாத இவர்களுக்கு 5000 ஏக்கர் ஏர்போர்ட்டுக்கு கேட்கிற கல்விக்கு பதில் சொல்லு. ஜல்லிக்கட்டுக்கு மதுரையில ஒரு பெரிய ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம், எவன் கேட்டா? எவன் கேட்டா? நாங்க வாடிவாசல்ல கட்டையை போட்டுக்கிட்டு ஆண்டுதோறும் எங்கள் சிற்றூர்கள்ல நாங்கள் வாடிவாசல்ல ஜல்லிக்கட்டு நடத்தி கொண்டிருந்தோம். ஜல்லிக்கட்டு அங்க எதுக்கு நடக்குது? அதுக்கு எதுக்கு போய் அவ்வளவு கோடி, 120 கோடி எதுக்கு செலவு? நாங்க கட்ட சொன்னோமா? நாங்க கேட்டோமா? நாங்க கேட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? 1000 ரூபா கொடுத்தீங்க, எங்க அம்மா கேட்டுச்சா? குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுன்னு எங்க அம்மா கேட்டுச்சா? கொடுத்தீங்க. உங்க ஒப்பன் காசா, உன் தாத்தன் காசா, உன் பரம்பரை சொத்த வைத்த காசா, இல்லாத எங்க அம்மா காசா?